தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால விநாயகரை பற்றிய சிந்தனையில் நாம் கொஞ்ச நேரம் மூழ்கலாம். நாம் தினம் தினம் விநாயகரை வணங்குகிறோம். அப்படி விநாயகரை வணங்கும் பொழுது இந்த விநாயகரோட உருவம் ஏன் இப்படி இருக்குது? மனிதனுடைய உடம்பாகவும் யானையுடைய தலையும் ஒன்று சேர்ந்தது போன்ற ஒரு உருவம் விநாயகர் பெருமானுக்கு எப்படி வந்தது அப்படின்னு நாம் யோசிச்சிருப்போம். இதுக்கு நம் முன்னோர்கள் பல கதையை சொல்லியிருக்காங்க. அந்த கதைகளெல்லாம் நம்ம கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். அந்த கதைகள் ஒரு புறம் இருந்தாலும் விநாயகர் பெருமானின் உருவ அமைப்பு இருக்கு இல்லையா, அது நமக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத்தரதா இருக்குது. அது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம் கண் முன்னாடி விநாயகர் பெருமானோட உருவத்தை அப்படியே கொண்டு வாங்க. இப்போ நம்ம கண் முன்னே விநாயகர் பெருமானுடைய உருவம் நமக்கு வந்துடுச்சு. அப்படியே யோசிச்சு பாருங்க, விநாயகர் பெருமானுக்கு தலை வந்து பெரியதாக இருக்கும். ஏன் அந்த தலை பெரியதாக இருக்குது அப்படின்னா, நல்ல விஷயங்களை நிறைய சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விநாயகர் பெருமானோட தலை பெருசாக இருக்குது. அதே சமயம் காதுகளும் நல்லா பெருசாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் நிறைய கேட்கணும், காதுக்கு கேட்கக்கூடிய தன்மை இருக்குது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த காதுகள் நல்ல விஷயங்களை நிறைய கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விநாயகர் பெருமானோட காது பெருசாக இருக்குது. விநாயகர் பெருமானுக்கு தலையும் காதும் பெருசாக இருக்கும், ஆனால் அந்த கண்கள் இரண்டும் சிறிய கண்களாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்கள் இரண்டும் சிறியதாக இருக்கும். வாயும் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நாம் வந்து குறைவாக தான் பேசணும், அதிக அளவில் பேசக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் விநாயகர் பெருமானோட வாய் சின்னதாக இருக்குது. அதே நேரத்தில் வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு தொப்பை பெருசாக இருந்தாலாவே விநாயகர் பெருமானை உதாரணமாக சொல்லுவோம், பிள்ளையார் வயிறு அப்படின்னு சொல்லு இல்லையா. அந்த அளவுக்கு விநாயகர் பெருமானோட வயிறு பெருசாக இருக்கும். அந்த வயிறு ஏன் பெருசாக இருக்குது அப்படின்னா, உலகமே நான் தான் அப்படின்னு நாம் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் விநாயகர் பெருமானோட வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது. விநாயகர் பெருமானுக்கு தும்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த தும்பிக்கை நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, நாம் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய லட்சியத்தில் உறுதியாக இருக்கணும். விநாயகர் பெருமானுடைய தும்பிக்கை நமக்கு உணர்த்துது. விநாயகர் பெருமானோட பின்பக்கம் இரண்டு கைகள் இருக்கும், பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த கைகளில் ஒரு கையில் கோடாரி இருக்கும். இந்த கை வந்து நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, பாச பிணைப்பிலிருந்து விடுபடுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த கோடாரி இருக்க கை நமக்கு உணர்த்துது. அதே நேரத்தில் பின்பக்கத்திலேயே விநாயகர் பெருமானோட இடது கையில் பின்னாடி ஒரு கை இருக்கும். அந்த கையில் அங்குசம் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசைகளை கட்டுக்குள் வையுங்கள் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் அந்த அங்குசத்தை ஒரு கையில் ஏந்தியிருக்காங்க. விநாயகர் பெருமானோட வலது கையில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பல நன்மைகளை செய்து நல்லாசி பெறுங்கள், அருளாசி பெறுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறது தான் அந்த கை நமக்கு உணர்த்துது. இன்னொரு கையில் எப்போவுமே இனிப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையை நீ இனிமையாக்கிக்கொள் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் இடது கையில் ஒரு இனிப்பு இருக்கிற மாதிரியே விநாயகர் பெருமான் காட்சியளிப்பாங்க. விநாயகர் பெருமானுக்கு
தந்தங்கள் இருக்கும், பார்த்துருக்கோம் இல்லையா? அது நமக்கு என்னத்தை உணர்த்துது அப்படின்னா, மகாபாரதம் போல தர்ம நூல்களை நாம் எழுத வேண்டும் அப்படிங்கிறத தான் உணர்த்துது. இத்தகைய சிறப்புகள் எல்லாமே விநாயகப் பெருமானுடைய உருவத்தில் இருக்கிறதுனால தான் எந்த காரியத்தை தொடங்கினாலும் நாம் முதல் முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு நாம் செய்கிறோம். விநாயகப் பெருமான் நமக்கு ஆசிரியரை போன்றவர், நமக்கு நன்மைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான். இத்தகைய சிறப்பு வாய்ந்த விநாயகப் பெருமானின் அருளை பெறுவதற்கு விநாயகர் சதுர்த்தி நாளான இன்று விநாயகப் பெருமானை வணங்கி நன்மைகள் பல அடைந்து நீண்டு வாழ வேண்டும் என்று வேண்டுகின்றேன்.